இன்றைய முக்கிய செய்திகள். செய்திகள் வாசிப்பது மாலினி வேலாயுதம். நான் ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் 12 வகுப்பு பயில்கிறேன். பெற்றோர் உள்ளிட்டோரின் கருத்துக்களை கேட்ட பிறகு பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். டெல்லியில் கடும் குளிரில் விவசாயிகள் 23வது நாளாக தொடர் போராட்டம். வேளாண் சட்டங்களை ரத்தாகும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். தமிழக மீனவர்கள் 36 பேரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை. 7 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். டெல்லி, ராஜஸ்தான், மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் நிலநடுக்கம். கட்டிடங்கள் அதிர்ந்ததால் அச்சமடைந்த மக்கள் வீதியில் தஞ்சம். விளையாட்டுச் செய்திகள். அடுத்த 2 ஒலிம்பிக் தொடரில் ரஷ்ய நாட்டின் பெயர் கொடி பயன்படுத்த தடை. ஊக்கமருந்து விவகாரத்தில் விளையாட்டு எதிர்ப்பாயும் என அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் அதிரட் போட்டி. இந்திய அணி முதல் நாள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 33 ரன்கள் சேர்ப்பு. நன்றி.